ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஹோமிகோ சேனல். இன்றைக்கி நம்ம கார்டனிங் வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு லில்லி பற்றி தான் நான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் அக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிறத ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் என்னோடய நெக்ஸ்ட் வீக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். பொதுவாக லில்லியில் நிறைய வெரைட்டிஸ் பார்த்துருப்போங்க. ஸோ இந்த நியூ வெரைட்டி பார்த்திங்க நியூன்னு சொல்ல முடியாது, இந்த வெரைட்டி பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்துருக்கலாம். இதில் கலர்ஸும் நிறைய இருக்குது. பிங்க் கலர், அதாவது பேபி பிங்க் கலரில் இருக்கும், ஒயிட் கலர், அப்புறம் இந்த ரெட் கலர். எனக்கு பிடிச்சது வந்து இந்த ரொம்ப இந்த ரெட் கலர் தாங்க, அவ்வளோ அட்டகாசமாக சூப்பராக இருக்குங்க. என்னோடதோட ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்கன்னா அந்த பூ வந்து வாடாமல் ரொம்ப நாள் இருக்கும். நீங்கள் கட் பண்ணி சும்மா ஒரு இடத்துல வச்சுருந்தா கூட சூப்பராக இருக்குங்க. இப்போ ஃப்ளவர் வாஸ்லாம் வைக்கணும்னா அந்த பூவை நீங்கள் ரொம்ப அழகாக இது பண்ணிக்கலாம். பொக்கேக்கெலாம் கூட வச்சுக்கிட்டாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பூ வளர்ந்த செடி வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் பெரிய, கொஞ்சம் குத்து செடியாக புஷியாக உங்களுக்கு வளரும். ஸோ வளர்க்குறது வந்து ரொம்ப 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 ஈஸி. அதுவும் இந்த ஒரு செடி இருந்தாலே நமக்கு நிறைய செடி வந்து இதில் உற்பத்தி பண்ணிக்கலாம். ஸோ வாங்க இந்த வீடியோவில் அதை பற்றிலாம் நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த செடியை தொட்டியில் வச்சா பத்தாதுங்க. ஸோ பூக்கும் பூக்காதுன்னு நான் சொல்ல மாட்டேன், பட் உங்களுக்கு நிறைய கண்ணுகள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தரையில் நட்டிங்கன்னா சூப்பராக ரொம்ப அழகாக வரும். இல்லைனாக்கா உங்களோட அந்த க்ரோ பேக்ஸோ இல்லை வேறு எதுவும் மாத்திரத்தை வந்து ரொம்ப பெருசான க்ரோ பேக்ஸோ அந்த மாதிரி வாங்க, டப்போ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ என்னோடய இலைகள் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு இந்த வாழை மரம் வந்து சின்னதாக இருக்கும்போது உங்களுக்கு இலைகள் இருக்கலாம், அந்த இதில் தான் இருக்கும். ஆனால் இது வந்து ஒரு லீஃபில், அதாவது ஒரு கீத்துன்னு சொல்லுவோம்ல தென்னை மரத்தில், ஒரு சைடு இன்னொரு சைடு லீஃப், ஒரு சைடு இன்னொரு சைடு லீஃப், அந்த மாதிரி தான் இதில் இருக்கும். ஸோ அப்படி தான் இந்த லீஃப் ஃபார்மேஷன் வந்து உங்களுக்கு இதில் இருக்கும். ஸோ இதை பாருங்கள், நான் பட்லேருந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓரளவுக்கு ஹைட்டு வந்த உடனே இந்த செடியில் வந்து பட்டு வரும். ஸோ இதான் மொட்டு. ஸோ பாருங்களேன், லைட்டாக அப்படி ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கும். ஸோ இன்னொன்று காமிக்கிறேன், இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகுதா. இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த பூக்கள் வந்து விரிய ஆரம்பிக்கும். ஸோ விரியறது பார்த்திங்கன்னா சூப்பராக அந்த கோன் ஷேப்பில் தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ அப்படி மெல்ல மெல்ல உங்களுக்கு வந்து அப்படி கோன் மாதிரி ஃபார்ம் ஆகி பெட்டல் ஃபார்மேஷன் அட்டகாசமாக இருக்குங்க. இன்னும் ஸோ இது மாதிரி பூத்து முடிச்ச பிறகு இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பூவில் ஒரு வெள்ளை கலர் பூவும் அது எக்ஸ்ட்ரா ஒரு மாதிரி கொஞ்சம் லைட்டாக இருக்கும். ஸோ இது வந்து எல்லா பூலையும் வரல, பட் அங்கங்கே ஏதாவது ஒரு ரெண்டு மூணு பூவுக்கு இந்த ஒயிட் கலர் பூவும் உங்களுக்கு வருது. இது போக இந்த பூ வந்து இப்போ வாடிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ காமிக்கிறேன், வாடிச்சுன்னா இந்த மாதிரி நமக்கு நார்மலாக அந்த கலர் அது கொஞ்சம் மாறுதா மக்குதா. ஸோ இந்த மங்கு மோகுது உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த பெட்டல் ஒவ்வொரு இதுலேருந்து பார்த்திங்கன்னா முளமலையாக வரும். ஸோ இதனால தான் இது வந்து ஜிஞ்சர்னு சொல்லுங்கள். ஜிஞ்சரில் வந்து நம்ம விஞ்சி கிடைக்குதுன்னா அது ஒவ்வொன்றிலையும் பார்த்திங்கன்னா கண்ணு அண்ணு கண்ணாட்டிருக்கும், அந்த கண்ணுலேருந்து ஒன்று ஒற்படைப்புகளாக வரும். ஸோ அதே போல் அந்த பூக்கள்லேருந்து உங்களுக்கு வந்து அந்த படைப்புகள் வந்து வருது. ஸோ இது பாருங்கள், ஒரு இதில் இப்போ காமிக்கிறேன். ஸோ இன்னொன்று பெரிய பூவில் பாருங்கள், ஒரு செடி மட்டும் நல்ல பெருசாக எனக்கு கிடச்சிருக்கு பாருங்கள், ரொம்ப பெருசாக இருக்குல்ல. இந்த லீஃப்லேயே நமக்கு செடி கிடைக்கும், இந்த பூலையே செடி கிடைக்கிறதுக்கு ரொம்ப இது. அதுவும் பார்க்கும்போதே நம்மலாம் சீடை விதைச்சி போட்டால் வரும், இது பார்த்திங்கன்னா இந்த லீஃப்லேருந்தே அடுத்த செடுத்த செடி வருது. இப்போ அடுத்தது பார்த்திங்கனாக்க இன்னொன்று காமிக்கிறேன், லீஃப் அந்த பூ பூத்து முடிஞ்சு ஃபுல்லாகவே எனக்கு வந்து இந்த செடி தாங்க. ஸோ பாருங்கள், அவ்வளோ கொத்து கொத்தாக அந்த செடி இருக்குது பாருங்கள். ஸோ இதை நான் இப்போ எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இதை நான் நட்டாலும் இந்த செடி சூப்பராக வரும். ஸோ இந்த செடியோட பெனிஃபிட் பார்த்திங்கன்னா, செடிகள் நார்மலாக பக்கத்தில் ஒன்று இருந்துச்சுன்னா அதுக்கு பக்கத்துலேருந்து கண்ணுகள் வரும். அது போக உங்களுக்கு பூக்க ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னா பூத்து முடிஞ்ச பிறகு அந்த பூவில் இருந்து நிறைய எக்கச்சக்கமான செடி வரும். ஸோ இந்த செடி வளர்க்குறது ரொம்ப ஈஸி, எல்லா கிளைமேட்லேயும் வரும். நார்மல் மண் கலவை தான் ஸ்பெஷலாக நீங்கள் எல்லாம் வைக்கணும்லாம் அவசியம் இல்லை. இந்த மாதிரி கணு கிடச்சிட்டா போதும், சூப்பராக நீங்கள் வளர்க்கலாம். இப்போ நாம் எடுத்த கண்ணுகளை சும்மா ஜஸ்ட் மண்ணில் நான் வச்சா கூட சூப்பராக பெரிய செடியாக வருங்க. இந்த ரெட் ஜிஞ்சர் லில்லியும் பார்த்தீங்கனாக்க நிறையவே விற்பனைக்கு இருக்குது, பிளான்ட் சூப்பராக இருக்குது. ஸோ பிளான்ட்டோட சைஸ் வந்து இதுதான், அந்த பாட்டு ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் ஒவ்வொரு செடியாக நான் எடுத்து கொடுப்பேன், இந்த ஹைட்டில் இருக்குங்க. ஸோ வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க, என்னோடய நம்பரை வந்து டிஸ்பிளேல கொடுக்குறேன், வாட்ஸ்அப் பண்ணி பிளான்ஸ் ஆர்டர் பண்ணிக்கோங்க. இது போக வர பிளான்ஸ் இருக்குது, வேணுங்கிறவங்களும் ஆர்டர் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு புது வீடியோவோட நெக்ஸ்ட் வீக் வரேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். சென்னை ஹோமிகருக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.